கால் முடியும் தோடா. மத்திய கலான் வரி மற்றும் சேவை வரி சட்டத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சப்கா விஸ்வாஸ் சமரச திட்டத்தில் தீர்வு காண்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி அமலாக்கத்துக்கு முன்பு இருந்த மத்திய கலால் வரி மற்றும் சேவை வரி சட்டங்களின் கீழ் நிலுவையில் உள்ள வழக்குகளை தாமாக முன்வந்து முடித்துக் கொள்ளும் வகையில் சப்கா விஸ்வாஸ் 2019 என்ற திட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இத்திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் கோவையில் இந்திய தொழில் வர்த்தக சபை அரங்கில் நடைபெற்றது. இந்திய தொழில் வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் லட்சுமி நாராயணன், கம்பெனி செயலர்கள் நிறுவன கோவை கிளை தலைவர் மகேஸ்வரன், இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் கோவை கிளை தலைவர் பாலசுப்ரமணி மற்றும் ரவீந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி மற்றும் மத்திய கலால் வரி இணை ஆணையர் பெரியசாமி பேசுகையில், வருமான வரி, கலால் மற்றும் சேவை வரி துறைகளில் இதுவரை வரி செலுத்துவோருக்கு பல்வேறு சமரச திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதுவரை அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் இருந்து சப்கா விஸ்வாஸ் 2019 திட்டம் வரி செலுத்துவோருக்கு மேலும் உகந்ததாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சப்கா விஸ்வாஸ் திட்டம் குறித்த பல்வேறு கருத்தரங்குகள் நடைபெற்றது. இதில் சரக்கு மற்றும் சேவை வரி மற்றும் மத்திய கலால் வரி கண்காணிப்பாளர் சந்திரா சுரேஷ் மற்றும் பட்டய கணக்காளர் வல்லுநர் பால் தங்கம் ஆகியோர் திட்டத்தின் பயன்கள் குறித்து பேசினர். பின்னர் இதுகுறித்து இந்திய தொழில் வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் லட்சுமி நாராயணன், கம்பெனி செயலர்கள் நிறுவன கோவை கிளை தலைவர் மகேஸ்வரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில், சப்கா விஸ்வாஸ் திட்டத்தால் வட்டி மற்றும் அபராத கட்டணங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதோடு செலுத்த வேண்டிய வரி தொகையிலும் சலுகை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். கூட்டத்தில் பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள், வரி ஆலோசகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு சாயந்தரங்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூரில் ஒரு ஜாயின்ட் ப்ரோக்ராம் நடந்தது. அது வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணோம். அது வந்து எதுக்குன்னா, சப்கா விஸ்வாஸ் 2019 ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்னா, என்னென்ன டிஸ்பியூட் இருந்ததோ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த டிஸ்பியூட்டு பூரா அவங்க வந்து கம்மியான டேக்ஸ் தொகையை கட்டி அதை வந்து சொல்யூஷன் பண்ணிக்கலாங்கிறது. இந்த ஸ்கீம் வந்து செப்டம்பர் மாதம் 1st இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு, December 31 வரைக்கும் தான் இருக்குது. இது முதலே ஒரு இதுக்கு ஒரு செஷன் வச்சுருந்தோம் ஆகஸ்ட்லேயே இந்த ஸ்கீமை பற்றி ஒரு சொல்கிறதுக்காக. அந்த ஸ்கீம் வந்து வந்தும் கூட இன்றைக்கி ஒரு 20% என்ன எதிர்பார்த்தாங்களோ கவர்மெண்ட் அந்த அளவுக்கு தான் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ இனி ஒரு தடவை இப்போ வந்து இந்த அவேர்னஸ் கொண்டு வந்து பாக்கி ஆளுகளும் இதை வந்து பெனிஃபிட் ஆகணும்னு சொல்லி இந்த ஸ்கீம் பற்றி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அதனால் December 31 முடிகிறதுனால இன்னும் 1 காலம்தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற அசசிஸும் எங்கெங்கே டிக்ளரன்ஸ் யார் யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததோ இல்லை என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற கேசஸ் எது இருந்தாலும் அவங்க இந்த ஸ்கீம் படி கட்டி பழைய கேஸ் பூரா க்ளோஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த ஸ்கீமுடையது. இண்டஸ்ட்ரி வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி வந்து ஜிஎஸ்டினால் எஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. இனிஷியலாக கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருந்துச்சு, ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங்கில் இதிலெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இன்றைக்கி எல்லாம் ஸ்மூத்தன் ஆகிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் April 1st நியூ டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் ஒரு ஸ்மால் செஷன் சொன்னாங்க, ஒரு 10 அதிலோட அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அது வரும்போது இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். We'll be right back.